இன்னைக்கு முயலுக்கு நம்ம எந்த செடியை தேடிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னா கிணத்து பூண்டு. இந்த கிணத்து பூண்டு செடிங்கிறது ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ அந்த செடியை பார்த்தீங்கன்னா ஒரு பூவோட இருக்கும், ஆரஞ்சு எல்லோ கலரில் ஒரு பூ இருக்கும். அந்த பூ வந்து வாங்கியிருக்கு, தெரியுதா அந்த பூ? தெரியுதா? ஆ, இந்த பூ தான். இந்த பூ, இந்த செடி, இந்த இலை, இதை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும். மேலே பார்க்குறதுக்கு முள்ளு முள்ளாக லைட் லைட்டாக சிதில் சிதிலாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? இந்த செடி தான் கிணத்து பூண்டு. ஸோ இதை நம்மளோட பிச்சுட்டு போயிடலாம். ஸோ செடியோடு பிச்சுக்கலாம், இருந்தாலும் செடியோட பிச்சா இலையோட பிச்சா அடுத்த ரூபா அந்த செடி இலை வளரும் வளரும் இல்லையா? அதனால் இலையை மட்டும் நான் பறிச்சுட்டு போகிறேன். ஸோ தேடலாம். ஆ, இதோ இங்கே ஒரு பூ இருக்கு, தெரியுது பாருங்க. ஆ, இந்த இலைய, இந்த செடி வந்து முயல் நல்லாவே சாப்பிடும். வேலி மசாலா மாதிரி இதுவும் நல்லாவே சாப்பிடும். எல்லா இடத்துலையும் வளரக்கூடிய செடி தான் அது. அதிகமாக பார்த்தீங்கன்னா கிணத்து பக்கத்தில் இருக்கும். இங்கே எவ்வளோ இருக்கு பாருங்க. கொஞ்சம் நல்லதாக இருக்கிற செடியும் பார்த்து பறிச்சுனா நல்லாயிருக்கும். இங்கே ரொம்பவும் நல்லா இருக்கு செடியெல்லாம். இங்கே செடி நல்லாவும் இருக்கு நிறையாவும் இருக்கு. ஸோ நம்ம முயலுக்கு, நாலு முயல் குட்டிக்கு இது போதும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீட்டுக்கு போகலாம். நம்ம இப்போ தீனி எடுத்துருந்து சாப்பாட்டை போடுறதுக்கு முன்னாடி அது உள்ளே இருக்கிற நேற்று போட்டிருந்த அந்த வேஸ்டஸ் எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஸோ இப்போ எடுத்துகிட்டு வந்ததை எடுத்து உள்ள போகலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு முயலை பற்றி பார்ப்போம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஆனால் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரேபிட்னா முயல்னு. அதேமாதிரி நம்ம ஹேர் அப்படின்னு படிச்சிருப்போம், HARE அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போனா என்ன பார்த்தீங்கன்னா தமிழில் அதுக்கும் முயல்னு தான் அர்த்தம். ஸோ ஆனால் ஒரு வார்த்தைக்கு தமிழில் ஒரே வார்த்தையாக இருக்கும்போது, ஆனால் இங்கிலீஷில் ரெண்டு வார்த்தை இருக்கே அதுக்கு என்ன அர்த்தம் தேடும் போது தான் தெரிஞ்சுது அதுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸே இருக்குது நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த ரேபிட் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் செல்லப்பண்ணி வளர்க்குறோம்ல அந்த முயல். ஸோ ஆனால் அந்த ஹேர்
அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அந்த முயல் இருக்குல்ல, அந்த முயல் நான் பார்த்தீங்கன்னா நம்ம காட்டு முயல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த காட்டு முயல் தான் ஹேர். ஸோ அதுக்கும் இதுக்கும் பல டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேபிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இருக்கும், சின்னதாக இருக்கும். இதோட பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் காட்டு முயலை விட நம்ம வீட்டில் வளர்க்குற முயல் சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ஹேர் காட்டு முயல் அப்படிங்கிறது வீட்டு முயலை விட நம்ம செல்லமும் வளர்க்குற முயலை விட ரொம்ப அதோட கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். இந்த வீட்டு முயலுக்கு சின்ன காதும் சின்ன கால்களும் இருக்கும். ஆனால் அந்த ஹேர் காட்டு முயல்களுக்கு பெரிய காதும் பெரிய கால்களும் இருக்கும். இதை வச்சு அது வேகமாக கூட ஓடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வீட்டு முயல் வந்து உடம்புல முடியே இல்லாமல் எலிக்குட்டி மாதிரி பிறக்கும். அதால் பிறந்த உடனே பார்க்க முடியாது, தன்னுடைய தாயை தான் அது சார்ந்து இருக்கும் சில நாட்கள் ஆரம்பத்தில். ஆனால் அந்த காட்டு முயலுங்கிறது பிறக்கும்போதே முடியோட பிறக்கும், அதால் பார்க்க முடியும் பிறந்த உடனே. அது சில நேரங்களே சில மணி நேரங்கள்லேயே அது நகர ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த வீட்டு முயல் அப்படிங்கிறது சில மணி நேரத்தில் நகராது, சில நாட்களே ஆகும் நகர்றதுக்கு. தன் தாயை தான் சார்ந்து இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டு முயல் அப்படிங்கிறது கூட்டமாக வாழும். இது ஒரு சோசியல் அனிமல். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆண் முயல்களுக்குள்ள சண்டை வரும். நிறைய ஆண் முயல் இருந்துச்சுன்னா அதுங்களுக்குள்ளே சண்டை வரும். அந்த சண்டையில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் டாமினன்ஸ் பண்ணுவாங்க, அவங்க தான் ஆதிக்க செலுத்துவாங்க. அந்த முயல் தான் மற்ற பெண் முயல்களோட இனப்பெருக்க செய்யும். ஆனால் இந்த காட்டு முயல் அப்படிங்கிறது எல்லாமே தனித்தனியாக தான் வாழும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு முயல் அப்படிங்கிறது எதையெல்லாம் சாப்பிடுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிற புட்களையும் பழங்களையும் இலைகளையும் தான் சாப்பிடுமே தவிர, ஆனால் சாப்பிடுமே தவிர ரொம்ப ஹார்டாக இருக்கிறத சாப்பிடாது. ஆனால் இந்த ஹேர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது இதுங்க வீட்டு முயல் சாப்பிட்ற மாதிரியும் சாப்பிடும், இதோட ரொம்ப ஒருபடி மேலேயும் சாப்பிடும். மரப்பட்டைகள் இருக்குல்ல, மரத்தில் இருக்க பட்டைகள் அதையும் சாப்பிடும். அது மட்டும் இல்லாமல் மர கிளைகளையும் சாப்பிட்ற அளவுக்கு, ரொம்ப பெரிய கிளை இல்லை, சின்ன சின்ன கிளைகள் இருக்குல்ல அந்த மாதிரி கிளைகளை கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு கூட அதனால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டையில் ஜெயிச்ச அந்த முயல் தான் மற்ற பெண்களோட இனப்பெருக்க செய்யும். ஆனால் இது இந்த மாதிரி வீட்டு முயல் செய்யும். ஆனால் காட்டு முயல் எப்படி என்ன பண்ணும் அப்படின்னா இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குதுங்க, வினோதமாக கூட இருக்குதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த பெண் முயல் ஆண் முயல் கூட ரேஸ் வச்சுக்குமா, அந்த ஆண் முயலை டெஸ்ட் பண்ணுமா, எந்த மாதிரினா வேகமாக ஓடுமா, சில மைல் தூரத்துக்கு கூட ஓடுமா. அப்படி ஓடும்போது அந்த ஆண் முயல் அந்த பெண் முயலை ஓவர் டேக் பண்ணி நின்றுனா மட்டும்தான் அந்த ஆண் முயலோட இனப்பெருக்கம் செய்யுமா, அப்படிலாம் அந்த ஆண் முயலோட இனப்பெருக்கம் செய்யாதான், வித்தியாசமாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு முயல்கள் எல்லாமே அதாவது நம்ம வீட்டில் வளர்க்குறதுனால கூண்டுலேயோ அல்லது நம்ம வீட்லேயோ வாழுது, அப்படி இல்லாமல் அது வெளியே வளர்ந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணுன்னா வலை தோணும், அதாவது பள்ளம் தோண்டி அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கும். அப்படி வலைகளில் வாழக்கூடிய தான் இந்த வீட்டு முயல்கள். ஆனால் இந்த ஹேர் அதாவது காட்டு முயல்கள் அப்படிங்கிறது வலை தோண்டி அதுக்குள்ளே வாழாது, மேற்பரப்பில் தான் வாழும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டு முயல்கள் தங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா வலையில் போய் ஒளிஞ்சிக்கும். ஆனால் இந்த காட்டு முயல்கள் அப்படிங்கிறது தன்னுடைய தன் வேகமாக ஓடுவதனால அந்த தன்னுடைய ஆபத்துலேருந்து அதை தப்பிச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டு முயல்களை மட்டும்தான் நம்மளால் வளர்க்க முடியும், அது வந்து தன்னை மாற்றிக்கும். காட்டிலேருந்து பிடிச்சிட்டு வந்தாலும் அந்த முயல் வீட்டு முயலாக இருந்துச்சுன்னா அது தன்னை மாற்றிக்கும், மக்கள் கூட நல்லா பழகும், ஓனர்கிட்ட நல்லா பழகும். ஆனால் இந்த காட்டு முயல் அப்படிங்கிறது வளர்க்க முடியும், ஆனால் ரொம்ப கஷ்டம், அது வந்து சில நேரங்களில் செத்து கூட போக வாய்ப்பு இருக்குது. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி ஒரு வீடியோ முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோலேருந்து ரேபிட்டுக்கும் ஹேருக்கும் இருக்கிற வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். போகும்போது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.